ஹாய் வியூவர்ஸ், தமிழில் விக்ரம் ஜோடியாக ஸ்கெச் படத்தில் நடிக்கிற தமன்னா இப்போ குயின் படத்தோட தெலுங்கு ரீமேக்லையும் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு டேரக்டரான ஜெயந்திரா டேரக்ட் பண்ணுற நானுவே படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க தமன்னா. நானுவே தெலுங்கு படத்தில் ஒரு அசத்தலான ரேடியோ ஜாக்கியை நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ரேடியோ ஜாக்கியாக நடிக்கிறது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி தமன்னா ரேடியோ ஜாக்கியாக நடிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். மேலும் ரேடியோவில் லவ்ஸ்க்காக மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் தமன்னா தொகுத்து வழங்குறாங்களாம். இந்த நிலையில் இந்த படத்தோட டீசர் கூட ரீசெண்டாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் ஆக்ட்ரஸ் தமன்னா ரேடியோ ஜாக்கியாக ரொம்பவே கலக்கலாக நடித்த சீன்ஸ் இடம்பெற்றிருக்கு. இந்த நிலையில் பொன்ராம் டைரக்ஷனில் வேலைக்காரன் படத்துக்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்தில் தமன்னா தான் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சீமராசா அப்படின்னு டைட்டிலும் வச்சாச்சா. ஆனால் இந்த டைட்டில் இன்னும் அதிகாரப்பூர்வமான டைட்டிலாக அறிவிக்கப்படலை. மேலும் பொன்ராம் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் தமன்னா நடிக்கிற இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட 75% படப்பிடிப்பு முடிஞ்சிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வியூவர்ஸ், தமன்னா ரேடியோ ஜாக்கியாக நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக நே டிவி ஃபோர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.